இன்னைக்கு 40 சீட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிச்சு போனாங்க, போன இடத்துல 39 சீட்டு. என்ன பிரயோஜனம்? அதே வடை, அதே பஜ்ஜி, அதே போண்டா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இளங்கோவன் சொல்றாரு, அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். தமிழன் சொல்றதுக்கே இவங்களுக்கு அருகதை கிடையாது. இங்க டிஎன்பிஎஸ்சில எவ்வளவு கோல்மால் நடக்குது, இங்க நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் ஊழல் நடக்குது. அதனால நீட்டும் நடக்கட்டும். சேலத்தில் ஒரு அம்மா வந்து மீட்டிங் போட்டு கேட்குறாங்க, ஏன் வந்து ஏவாரம் கம்மியாயிடுச்சுன்னு கேட்குறாங்க. எவ்வளவு வெக்கக்கேடான. கள்ளச்சாரம் வித்தா வந்து ஆயுள் தண்டனை சேர்த்து 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும். அந்த கண்ணுக்குட்டி மேலே 70 வழக்கு இருக்கு சார், ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. முறையான சபாநாயகர் இவர் கிடையாது. இவர் முழு சபாநாயகராக இருக்கிறதுக்கே முழு அருகதை இல்லாதவர். ஏன் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவர். 1000 ரூபாய் பேக்கெட்ல வச்ச மாதிரி வச்சு கீழ் பேக்கெட்ல 10000 ரூபாய் உருவிருக்காங்க, அதை பேச முடியுமா? 65 உயிர்கள் போயிருக்குது, அதை பத்தி பேச முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் வேங்கைகளுடைய இந்த பிரச்சனை தீரவே இல்லை, அதை பத்தி பேச முடியுமா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவினுடைய ஐடி விங் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். பாராளுமன்றத்தில் இருக்கிற செங்கோலை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லெட்டர் எழுதினார் சௌத்ரி, அதை தாண்டி பல்வேறு எதிர்கட்சிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் இல்லை மாட்டோம், செங்கோல் வந்து நாங்கள் வச்சிருப்போம்னு சொல்லிட்டு உங்கள் தரப்பினர் கோரிக்கை வைக்கிறீங்க. என்ன நடக்குது? செங்கோல் இருக்கலாமா, எடுத்துடலாமா? செங்கோல் வந்து ஒரு தமிழினத்தினுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மன்னர் வந்து எப்படி ஆட்சி செய்கிறாரு, அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும், அது வந்து அந்த அந்த இதிலிருந்து ஒரு துளி கூட அவர் விலகக்கூடாது அப்படிங்கிறது அந்த செங்கோலுடைய. அதை வந்து இப்போ எதிர்கட்சிகள்லாம் பார்த்து அந்த செங்கோல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு பயம், தப்பு பண்ண போகிறோம், அப்போ செங்கோலை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். மோடிஜியை வச்சார், செங்கோல் வச்சு எப்படி தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ, வழி தவறாமல், அந்த நெறி தவறாமல், ஒரே மாதிரி உனக்கு, அதாவது இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழைங்க, இவங்க இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இவங்க இந்த ஜாதி அப்படின்லாம் எதுவுமே பார்க்காம எப்படி தமிழ் மன்னர்கள்லாம் வந்து சோழ மன்னர் ஆகட்டும், பாண்டிய மன்னர் ஆகட்டும், இப்படிலாம் எப்படி வழித்தோன்றலாக வந்து ஆட்சி பண்ணாங்களோ, அந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து இந்த மக்களை வந்து எந்த விதமான பாகுபாடு பார்க்காம, கிறிஸ்டினா பார்க்காம, இஸ்லாமியராக பார்க்காம, இந்துவாக பார்க்காம, இப்படி எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம ஒரே இந்தியா, ஒரே மக்கள், அது என்னுடைய சகோதர சகோதரிகள்னு பார்த்து அரசு, அதாவது இந்த நாட்டை வழி நடத்துகிறார். அப்போது வந்து அவர் வந்து அப்படி தமிழ் மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக செங்கோலை வச்சார். இப்போ எதிர்கட்சிகளுக்கெல்லாம் என்ன பயம்? இப்போ செங்கோல் வந்து இப்படி ஒரு நெறிமுறையாக இருக்கிறது, அப்போ எதிர்கட்சிகளாக ஏன் எடுக்கணுங்கிறாங்க? அவங்க அப்படி வாழ முடியாது, அவங்களால அதை செய்ய முடியாது. அந்த செங்கோல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அவங்களால நடந்துக்கவும் முடியாது. இப்போ எதிர்கட்சிகளாக உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க, காட்டு கற்று கத்துறாங்க, மக்களுக்கு உண்டானதை பண்ணுறாங்க. இன்னைக்கு 40 சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சு போனாங்க, போன இடத்துல 39 சீட்டு, சில 40 சீட்டு. என்ன பிரயோஜனம்? அதே வடை, அதே பஜ்ஜி, அதே போண்டா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? போய் எனக்கு வந்து இந்த திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்கு இங்கே இருக்கிற யாராவது அந்த 40 பேர் ஒருத்தருக்காவது அருகதை இருக்கா? யோகியா ஒருத்தராவது கேள்வி? தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நான் இதை பேசுறேன். இந்த செங்கோலை வந்து ஒரு சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஒரு எம்பி எதிர்க்கிறாருன்னா தமிழராக பிறந்து நீங்கள் எந்திரிச்சு நின்று எப்பரா இப்படி சொல்லலா? அது எங்களுடைய வழித்தோன்றலை வந்தது, எங்கள் மன்னருடையது, நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? பாரத பிரதமர் உலகம் பூரா போய் தமிழுடைய பெருமை சொல்கிறார், பாரதியாரோட பாட்டை பாட்டி காமிக்கிறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி அந்த இராணுவ வீரர்கிட்ட நம்ம ஔவையாரை பற்றி பேசுகிறாரு, இப்படி எல்லா இடத்துலையும் யாது முறை யாவர் இங்கெல்லாம் ஐநா சபை வரைக்கும் போய் பேசிட்டு வர்றார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு தமிழனுடைய பெருமையை சமாஜ்வாதி பார்ட்டியுடைய எம்பி, அவங்க கூட்டணியுடைய ஐஎன்டிஐ கூட்டணியுடைய எம்பி கேவலமாக பேசுகிறான், பார்த்துக்கிட்டு இவங்க கம்முனே இருக்கிறாங்க. அதுலேயும் சொல்கிறார் இளங்கோவன் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, வெக்கமாக இல்லையான்னு கேட்குறேன். தமிழன் சொல்கிறதுக்கே இவங்களுக்குலாம் அருகதை கிடையாது. அதனால தான் எங்கள் தலைவர் சொல்கிறார், ஓங்கோல்லேருந்து வந்தவருக்கு தமிழுடைய பெருமை எப்படி தெரியும்னு கேட்குறேன்.
தமிழராக இருந்தால் தமிழனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? எனக்கு வலிக்குது செங்கோலை பற்றி பேசும்போது, தமிழனா எனக்கு வலிக்குது, பிஜேபிக்காரனுக்கு வலிக்குது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வலிக்குது. புரியுதுங்களா? தமிழருடைய பெருமையை அவமானப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவர் தட்டி கேட்பார். புரியுதுங்களா? அப்போது இவங்க டிஎம்கேலேருந்து இங்கிருந்து போன 40 எம்பிகளும் என்ன பண்ணினாங்கன்னு கேட்குறேன். எது கேட்டிருக்கணும் இல்லையா? அதே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும், ஒரு துளி கூட பேசல. செங்கோலுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் பேசியிருக்கணும் அப்படின்றீங்க? கண்டிப்பாக சார். சார், செங்கோலுக்கு, அதாவது செங்கோலுங்கிறத விட அது நம்மளுடைய பாரம்பரியம். புரியுதுங்களா? அது பாரம்பரியத்தை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறான், அதை எதிர்த்து பேசணும்ல. அப்போ இதையவே விட்டு கொடுக்குறாங்கன்னா நம்மளையெல்லாம் நாளைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்களா? இந்த எம்பிக்கள் எதுக்காக வேணாலும் விட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு, யோசிச்சு பாருங்க. ஓகே சார, டெல்லி ஏர்போர்ட்டில் மழை காரணமாக வந்து ஒரு டெர்மினலில் இருக்கக்கூடிய மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், உங்கள் தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, பாஜகவினெல்லாம் ட்விட்டரில் வந்து இது 2009 வந்து காங்கிரஸால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை முன்வைக்கிறாங்க. எங்கள் ஆட்சியில் கட்டப்படலப்பா, 2009 கட்டப்பட்டுச்சு அப்படின்றாங்க. உங்களை எதுக்கு மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்த ஆட்சியில் இந்த தவறுகளை சரி செய்கிறது தானே நீங்கள் கொண்டு வந்தோம், இதுக்கு நாங்கள் காங்கிரஸே வச்சுருக்கலாம் இல்லையா? இல்லை இல்லை, அதாவது 2009 அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ விழுந்திருக்கு பழத்த மலையில். இது அது விழுகும் போது தான் நம்ம அதனுடைய இது தெரியும். இப்போ நம்ம போய் முன்ன அதை செக் பண்ணாமல் இல்லை, எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ என்னென்னா, அது விழுந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள், ஐஎன்டியோடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்களா, மோடி அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு விமான நிலையத்துடைய மேற்கூரையை இடிந்து விழுகிற பண்ணிட்டாங்க. எதிர்கட்சிகள் நீட்டை பற்றி பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. கொண்டு வந்தது யாருங்க சொல்லுங்க? கொண்டு வந்தது யாருன்னு பார்க்கணும்ல, அதை கட்டினது யாருன்னு பார்க்கணும்ல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னு பார்க்கணும்ல. மோடி அரசாங்கம் கட்டினதுல இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்றாவது விழுந்திருக்கான்னு சொல்லுங்க. 2009 காங்கிரஸ் உடைய அரசாங்கம், ஊழல் அரசாங்கம், அதுல கூட்டணியில் இருந்தது திமுக. புரியுதுங்களா? அப்ப கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு உண்டான அவங்களுக்கு எங்க பழி வந்துருமோன்னு அவங்க முந்திக்கிட்டாங்க. எங்க நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ, நம்ம ஊழல் இதுலயும் வெளிவந்து, எப்படி காமன்வெல்த் ஊழல் வந்தது, இப்படி பெரிய பெரிய ஊழல்கள் 60,000-70,000 கோடி ஊழல் வெளியில் வந்தது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊழல் வெளியில் வந்துருமோன்னு இவங்க முந்திக்கிட்டாங்க. அதனால நம்ம அதை விளக்கத்தை கொடுக்க வேண்டியதா போச்சு, தவிர அது வந்து நடந்திருக்க கூடாது, உண்மையாலுமே வந்து நடந்திருக்க கூடாது. அந்த ஒருவர் பலியானார், 2-3 பேர் காயமாயிருக்காங்க, அது நடந்திருக்க கூடாது. அது வந்து இவங்க பண்ணினது காட்டிக்கு அதை நம்ம எடுத்து சொல்றோம், இது நடந்ததுங்க அப்படின்னு. இப்போ நீங்க நீட்டை பத்தி கேட்டீங்க, நீட்டு வந்துங்க அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, சரிங்களா? தவறு நடந்திருக்கு, அதுக்கு உண்டான ஆளை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? செந்தில் பாலாஜி எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? டிரைவர் கண்டக்டர் ஜாபுக்கு வந்து லஞ்சம் கேட்டார், லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு. அதுக்காக இனிமேல் டிரைவர் கண்டக்டர்லாம் எடுக்காமே விட்டுருலாமா சொல்லுங்க, எடுக்காம விட்டுலாமா? அப்புறம் சார், இங்கே டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ கோல்மால் நடக்குது, புரியுதுங்களா சார்? இங்கே நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் ஊழல் நடக்குது. நீட்டு நடக்கட்டும் அப்படின்னு, நீட்டு நடக்கணும்னு இல்லை, நீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறேன். சார், செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்தார் இல்லையா, அந்த வங்கி அதிகாரியுடைய பேர் அட்ரஸ்ஸு டீட்டெயில் கொடுங்கன்னு போடுறார். அதாவது இவர் தவறு செஞ்சதை சிபிஐ கண்டுபிடிச்சு அதை போய் அது எங்கே யாரு அப்படின்னு அந்த டீட்டெயில் எடுத்து கொடுப்பாங்களே பேங்க் ஆஃபீஸர், அவங்க டீட்டெயில் கேட்குறார். அப்போ இது எதுக்காக கேட்குறார், மிரட்டுற கேட்குறாரா, கொலை பண்ண கேட்குறாரா, எதுக்காக கேட்குறார்? ஆனால் இங்கே அப்படி நடந்ததா சார்? நீட்டு இப்போ பிரச்சனை வந்து 1 மாதம் கூட ஆகலை சார், இப்போ வந்ததுன்னே அரெஸ்ட் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? சிபிஐ விசாரணை போயிட்டுருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்துட்டுருக்குது. இது யார் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லியாச்சு. ரெண்டாவது, இந்த ஆணையம், அதாவது இந்த நீட்டு நடத்தக்கூடிய அந்த வாரிய அந்த அமைப்பை வந்து ரீகன்சிடர், அதாவது அதனுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை வந்து முழுமையாக இனிமேல் இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்றாவது தமிழ்நாடு நடந்திருக்கா சார் சொல்லுங்கள்? நீட்டை வச்சு அனிதா அவர்கள் இறந்தாங்க, கரெக்டுங்களா? சரி, கல் இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்களே, டாஸ்மார்க்லாம் மூடிட்டாங்களா சார் சொல்லுங்கள்? நீட்டுக்காக தானே அனிதா இருந்தாங்கன்னு நீட்டை மூடுனாங்க. நீட்டை கொண்டு வந்ததே டிஎம்கே தானே, நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே, வாய்களையே பேசுகிறார் ராகுல் காந்தி, அதை கொண்டு வந்தது யாருன்னு பேசுனாரா? டிஎம்கே உடைய எம்பி காந்தி செல்வன் தானே அதை கொண்டு வந்தார். அப்போது இவங்களே கொண்டு வருவாங்களா, இப்போ இவங்களே எதிர்ப்பாங்களா சார்? என்ன சார் நியாயம், அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், அதை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு இந்த முதல்வரால் போக முடியாது, 65 பேர் இறந்துருக்குறாங்க, சரிங்களா? அமைச்சர்கள்லாம் அனுப்பிச்சு பார்த்தாரா சார்? சார், எல்லா இடத்துல முதல்வர் சார், 65 பேர் இறந்துருக்குறாங்க சார், முதலமைச்சர் ஏன் போகல?
எல்லா இடத்துக்கும் முதல்வரே எப்படி சார் அமைச்சர்கள் எப்படி பாத்துருக்காரு நிவாரண உதவிகளை உடனே கொடுத்துருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, முதல்வர் சொல்ற நீங்க சொல்றீங்கல்ல, சரி சார், வேளச்சேரி எங்க சார் இருக்கு? வேளச்சேரி எங்க இருக்கு? சென்னை, சென்னை பெருவெள்ளமா இருக்கும்போது கோபாலபுரத்துக்குள்ளேயே தண்ணி வந்ததா இல்லையா சார்? சொல்லுங்க, அவர் எங்க இருந்தார்? டெல்லியில இருந்தாரா, சென்னையில இருந்தாரா? இங்க இருந்து ஓடினார்ல டெல்லிக்கு சார். இப்ப சொல்லுங்க நீங்க, அவர் மக்களுக்கான முதல்வரான்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ மக்களுக்கான முதல்வராக இருந்தால் 65 பேர் இறந்து ஊரே சுடுகாடாக கிடக்குது சார். 4 நாள் கழிச்சு அந்த குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, 3 பசங்க, ஒரு பெண் குழந்தைகள், ஒரே ஒரு பையன் இருக்கக்கூடிய வீட்டில் 4 நாள் கழிச்சு 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் படிப்பு கொடுக்குறீங்க, படிப்பு எங்கேருந்து கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்க. நாங்கள் படிப்பை பார்த்து கொள்கிறோம். என்ன சன்ஷைன் ஸ்கூல்லையா சார் சேர்த்து படிக்க வைக்க போகிறீங்க? அரசே ஏற்றுக்குன்னு சொன்னாங்களா சார்? அந்த 4 பேர்த்தையும் சன்ஷைன் ஸ்கூல்லையா படிக்க வைக்கிறாங்க? அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கிறாங்க. அரசு ஏற்கனவே அரசு பள்ளியில் தானே படிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் புதுசாக நாங்கள் செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோன்னு என்ன சார் அர்த்தம்? எவ்வளவு பொய் சார் இது சார். இப்போது என்னென்னா, அந்த மக்கள் வந்து அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க சரிங்களா. 4 நாள் 5 நாள் அந்த சொந்தக்காரங்களாக கொடுப்பாங்க. அதை தாண்டி இவர் போகணும் சார், அவரை போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், அந்த மக்கள்கிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும். போனால் அந்த மக்கள் பேசுவாங்களேன்னு பயப்படுறார். பயப்படுற விமர்சனங்களுக்கு பயப்படுவர் முதல்வராக இருக்கவே தகுதி கிடையாதவர், புரியுதுங்களா? இது எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு செய்தி சார். இன்றைக்கி துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார் சட்டசபையில், மதுபான கடைகள் விற்கக்கூடிய சரக்கு கிக்கு இல்லையா? அதனால தான் ஏன் நீங்களே காய்ச்சிக்கலை, ஏற்கனவே காய்ச்சிட்டு இருக்கிறீங்களே, தெருவு தெருவாக காய்ச்சிவீங்களே. டிஎம்கே காரன் ஏற்கனவே காய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க தலைமறைவா, அதை தான் இவர் சொல்கிறார். தெருவுக்கு தெருவாக காய்ச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்படி சொல்ல வர்றார். இப்போ அன்றாடம் வேலைக்கு போகிறவர்களுக்கு மது அவசியமாக. கொரோனா காலத்தில் என்ன சார் பண்ணாங்க சார்? இது இது முழுக்க சாராயத்தை எப்படி விற்கிறதுன்னு தான் ஐடியா பண்ணுறாங்க சரிங்களா. சேலத்தில் ஒரு அம்மா வந்து மீட்டிங் போட்டு கேட்குறாங்க, ஏன் வந்து ஏவாரம் கம்மியாயிருச்சுன்னு கேட்குறாங்க. எவ்வளவு வெக்கக்கேடானது இந்த அரசாங்கம். ஏதாவது இந்த ஏழை மக்களுக்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய அரசாங்கமாக இருக்குதா? ஒரு அம்மா என்னென்னா, ஏன் டாஸ்மார்க்கில் விற்பனை குறைஞ்சதுன்னு கேட்குறாரு. ஒரு அமைச்சர் என்னங்கிறாரு, இந்த டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சரக்கில் கிக் இல்லைங்கிறாரு. ஏன் உங்கள் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு, உங்களுடைய எம்பியெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, நீங்கள் தானே சாராயாளர் நடத்துகிறீங்க, ஏன்பா கிக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. தெருவுக்கு தெருவு கள்ளச்சாராயம் காய்ச்சுங்க, அந்த மக்கள்கிட்ட கொடுங்க, இறக்குறவங்களா 10 லட்சம் கொடுங்க. இன்னைக்கு காலையில் சிவகாசியில் நடந்த அந்த பட்டாசு விபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க. அதுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா 10 லட்சம் ரூபாயும் இந்த மாதிரி உயிரிழந்தவர்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறது எந்த மாதிரி நியாயம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, எப்படி பார்க்குறேன்? இந்த 3 லட்சத்துக்கும் அந்த 10 லட்சத்துக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த இது வந்து வெடி விபத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அதாவது எந்த தவறுமே செய்யாமல் வேலைக்காக போய் அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக வேலைக்கு போன மக்கள் வெடித்து சிதறிக்கிறாங்க. ரொம்ப மன வருத்தம் தரக்கூடிய செய்தி இது. இது அடிக்கடி நடக்குது அந்த பகுதியில். அந்த மக்களுக்கு, அதாவது இனிமேல் நடக்கிறதுக்கு இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அந்த சேஃப்டி இப்போ இதை பண்ணணும். அதே மாதிரி இந்த மக்களுக்கு உண்டான அந்த 3 லட்சம் கொடுக்க வேண்டிய தொகையும் கொடுக்கணும். இந்த தொகை 10 இது எவ்வளோ உயர்த்தி கொடுக்க முடியுமோ உயர்த்தி கொடுக்கணும். இந்த 10 லட்சம் கொடுத்தது வந்து இவ்வளோ பிரச்சனையாகிற காரணம் என்னென்னா, இது அரசாங்கத்துடைய பணம். அதாவது நேர்மையாக இருப்பான் பாருங்க, சரக்கே அடிக்காமல் தண்ணியே அடிக்காமல் வேலைக்கு போய் கஷ்டப்படுறான் பாருங்க, அவனுடைய பணம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், அரசாங்கத்துடைய பணத்தை தராமல் டிஎம்கேவோட பணத்தை தரணும். இது டிஎம்கேவுடைய மெத்தனை போக்குனால வந்தது. இன்னைக்கு சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கார் அப்படின்னா, கள்ளச்சாராயம் வித்தா வந்து ஆயுள் தண்டனை சேர்த்து 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ டிஎம்கே உறுப்பினர்கள் எங்கே போவார்? அவர் டிஎம்கே வட்டச்செயலாளருக்கு எங்கே போவார்? யோசிச்சு பாருங்க. இல்லை சார், அந்த கண்ணுக்குட்டி மேலே 70 வழக்கு இருக்குது சார், ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாரா? அப்புறம் சார், இது சும்மா ஏதாவது எதையாவது ஒன்று மறைக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாரு, புரியுதுங்களா? டிஎம்கே உறுப்பினர்களாக வேண்டாமா அவருக்கு? கள்ளச்சாராயம் காய்ச்சல் பூரா ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னா எல்லாம் ஜெயிலில் வச்சு டிஎம்கே நடத்துவாரா? சும்மா எதாவது சொல்லணுங்கிறக்காக சொல்லிட்டு இருக்கிறார். பண்ணுறதா இருந்ததுன்னா ஒட்டுமொத்த முத்துசாமி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் தான் போடணும். அமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிலில் தான் அடைக்கணும். புழல் ஜெயிலில் தான் இனிமேல் வந்து பொதுக்குழு செயற்குழு எல்லா மீட்டிங்கும் அங்கே தான் நடத்தணும். எல்லா மாவட்டத்துடைய சிறைச்சாலையில் தான் அவங்க மாவட்ட செயற்குழுவே நடத்தணும். அந்த அளவுக்கு நிறைஞ்சு வழியும் அது.
இப்போ சட்டசபையில் இந்த சட்டசபையில் குறிப்பாக எல்லா சட்டசபையில் தான் நடக்குது. இருந்தாலும் இந்த டைம் வந்து குறிப்பாக அப்பாவர்களுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களே வந்து என்ன சொல்கிறாரு, என்னை பேச விட மாட்டேங்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை சொல்ல வர அதை வந்து கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்கிறாரு, இடைமறிக்கிறாரு. அவர் வந்து இந்த சபையை வந்து கலகலப்பாக கொண்டு போகணும், ஒரு ஃபன்னாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்னு வேல்முருகன் முதல் கொண்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி விஷயம் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு கேட்ட அதிமுகவை வந்து கூண்டோடு வெளியே அனுப்பிட்டு, அவங்க பேசின எதுவுமே வந்து அவை குறிப்பில் இருக்காது, நீக்கிடுவோம், பிரிண்ட் மீடியாஸும் வந்து இதை கவர் பண்ணக்கூடாது, அவங்க சொன்ன வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சபாநாயகர் அப்பாவுனுடைய நடவடிக்கை? அப்பா வந்து சார் ஒரு தலை பட்சமாக தான் முழுக்க முழுக்க நடந்துக்கிறார். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கும் மரியாதை கிடையாதுங்க, புரியுதுங்களா. நேற்று கூட டிஆர்பி ராஜா அவர்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேச அவகாசம் வேணும் கேட்டு பேசினார், சரிங்களா. உடனே தாம ஒன்பர் அடுத்தது பேச வரும்போது முடிஞ்சிருச்சா இதை உடனே முடிச்சுக்கலாமான்னு கேட்கும்போது, என்ன அவருக்கு மட்டும் ஒரு மணி நேரம் கொடுத்த என்ன கொடுக்க மாட்டியா அப்படின்னு உரிமையில் பேசுகிறார். அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவமானப்படுத்தக்கூடிய செயல்கள் இந்த சட்டமன்றத்தில் நிறைய நடந்திருக்கு. ஒருத்தர் என்ன காரி துப்புறார், ஒருத்தர் என்னென்னா உரிமையில் பேசுகிறார், இவர் என்னென்னா வந்து பாஜக உறுப்பினர்களுக்கு பேச நேரம் தர மாட்டேங்கிறார். ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் தூக்கி குண்டாசு தூக்கி வெளியில் போடுற மாதிரி, குண்டாசை தூக்கி மொத்தமாக அவைக்காவலரை வச்சு வெளியில் தூக்கி போடுறார். ஏடி அதாவது டிஎம்கே எம்எல்ஏக்கள் வந்து முதல்வரை புகழ்ந்து பேசுறத விட இவர் முதல்வரை வந்து அதிகமாக புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறார். அப்போ எந்த மாதிரியான அப்பாவுடைய செயல்பாடு இருக்கு பாருங்க. அப்போ இவருடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே அவருக்கு மரியாதையும் கிடைக்குது. அந்த சேருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த சேருக்கு உண்டான மரியாதைக்கு வந்து அப்பாவே வந்து களங்கம் விளைவிக்கிறார். அதாவது முறையான சபாநாயகர் இவர் கிடையாது, நடுநிலையான சபாநாயகர் விட்டுருங்க. இவர் முழு சபாநாயகராக இருக்கிறதுக்கே முழு அருகதை இல்லாதவர், ஏன் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவர். அப்படி தான் இவருடைய செயல்பாடு இருக்குது. ஒரு நியாயமான கோரிக்கை, கள்ளக்குறிச்சி மேட்டர் பேசணும், பேச விட மாட்டேங்கிறாரு. 65 பேர் இறந்து கிடக்கிறார், முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறார் வெக்கமே இல்லாமல். எந்திரிச்சு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறார், மறிக்கிறார், பேச விட மாட்டேங்கிறார். அதனால தான் அவங்க வந்து எல்லாருடைய அதே மாதிரி தான். இப்போது முதல்வரை பாஜக கிட்ட பேசுனீங்க, ஏடிஎம் கிட்ட பேசுனீங்க, இப்போ டிஎம்கே கிட்டையும் வந்துட்டார். அவர் யாரையும் பேசுறக்கலாம் பண்ணுறார், அவங்க பேசி இன்னும் ஆக போகிறதுல வச்சுங்க டிஎம்கே காரங்க சட்டசபையில். என்ன இப்படி இருந்தாலும் முதல்வர் புகழ்ந்து தான் பேசுவாங்க. இது எல்லாம் தாண்டி விசிகாவுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர் நேற்று பேசினார் பாருங்க பேச்சு, அதுதான் ஹைலைட்டு. இந்த சட்டசபை தொடர்லேயே அதுதான் ஹைலைட்டு. முதல்வரை வந்து டிஎம்கே காரனை விட கம்யூனிஸ்ட் காரனை தான் அதிக சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ அதிகமாக சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா முதல்வரை இவர் செஞ்ச சாதனை, இந்த 3 சாதனைகளை செஞ்சு பாராட்டி பேசுறதுக்கு ஒரு நாள் சட்டசபை வேணுமா? முதல்வரை பாராட்டி பேசுறக்கே ஒரு நாள் வேணுமா? அப்படி என்ன பேசிட்டார், என்னத்தை செஞ்சிட்டார் இந்த முதல்வர் 3 யோசிச்சு பாருங்க. 3 இந்த முதல்வர் என்ன செஞ்சிட்டார், ஒரு திட்டம், உருப்படியான ஒரு திட்டம் சொல்ல முடியுமா? 1000 கொடுத்தது பேசுவானுங்க, அதே குடும்பத்திலேருந்து 10000 அந்த குடும்பத்திலேருந்து டாஸ்மார்க் மூலமாக பிடுங்கணும்னு சொல்ல முடியுமா? 1000 பேக்கெட்டில் வச்ச மாதிரி வச்சு கீழ் பேக்கெட்டில் 10000 உருகியிருக்காங்க, அதை பேச முடியுமா? 65 உயிர்கள் போயிருக்குது, அதை பற்றி பேச முடியுமா? வேங்கை வயல் வாசல், இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுடைய இந்த பிரச்சனையை தீரவே இல்லை, யார் செஞ்சாங்கன்னே தெரியல, அதை பற்றி பேச முடியுமா? எத்தனை இடத்துல பாதாள சாக்கடையில் வந்து அந்த மலை மல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இறந்தாங்க, அதை பற்றி பேச முடியுமா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எவ்வளோ வன்கொடுமைகள் நடந்தது அதை பற்றி பேச முடியுமா? அதை பற்றியெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. முதல்வரை புகழ்ந்து பேசுறதுக்கு விசிகாக்காரனுக்கு ஒரு நாள் தேவையா? ஒரே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு முதல்வர் அந்த 3 என்ன செஞ்சிருக்காரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு பேச சொல்லுங்க. நேற்று வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா நடத்தியிருந்தாரு, அதில் ஒரு 10 பேசியிருந்தாரு. அந்த ஈவெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அவர் பேச்சு நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் அரசியல்வாதியாக அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகள்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாதையே. அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சொன்னார், படித்த தலைவர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள், நல்ல தலைவர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா? முதல் விஜய் நல்ல தலைவர் தான், ஒரு கார் வாங்கினார் ஃபாரின்லேருந்து, ஜிஎஸ்டி கட்டினாரா சொல்லுங்கள், ஜிஎஸ்டி கட்டினாரா? அவர் கட்டாமல் வழக்கு தானே போட்டிருந்தாரு, நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போல, புரியுதுங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு போனாங்க கள்ளக்குறிச்சிக்கு ஒரு கார்ல வந்தாரு தெரியுங்களா?
அந்த காருக்கு நம்பர் பிளேட் இருந்ததா? சார், இவர் முதல் நல்ல தலைவரான்னு யோசிக்கணும், சரிங்களா? அனிதா விஷயத்தை நிறையா பேசுனாங்க. இவர் நினச்சிருந்தா அனிதாவே படிக்க வச்சுருக்க முடியும். செஞ்சாரா? இப்படி இவர் முதல் நல்ல தலைவரே கிடையாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர், படித்த தலைவர், நல்ல தலைவர் யார்? அண்ணாமலை மட்டும்தான். ஏன் சார், மற்ற கட்சியில் யாருமே படிக்கலையா? யார் படிச்சிருக்கா சொல்லுங்க, தலைவர்னு சொல்லணும். படித்தவங்க இருக்கிறாங்க, தலைவர் யார் இருக்கிறா? ஸ்டாலின் படிச்சிருக்காரா? சரி, விஜய் படிச்சிருக்காரா சொல்லுங்க. படிச்சிருந்தா தான் அப்போ நல்லது பண்ண முடியும். அப்படி தானே சார் சொல்லுங்க, நீங்கள் அவரை பற்றி கேட்டீங்க. படிச்சிருந்தா நல்லது பண்ண முடியும் சார். படிச்சிருந்தா நல்லது மட்டும் தான் நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் சார். படிச்சிருந்தா மட்டும் இல்லை சார், சார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவர் சார் அண்ணாமலை. அவரை தவிர நீங்கள் வேற அவருக்கு ஈக்குவலாக ஒரு சிறந்த தலைவரை தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் சார். பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் நடிகர். அவருடைய என்னுடைய இந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நான் படத்தில் நடிக்கிறது விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றாரு சார். நடிகருங்கிறது அவருடைய சம்பாத்தியம், சரிங்களா? அதனால் வரக்கூடிய வருமானம், ஒட்டுமொத்த வருமானம் அவருக்கு தான். அவர் ஒன்றும் பொது சேவை செய்யலை. அண்ணாமலை அவர்கள் பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அங்க வந்து கர்நாடகத்துல சிங்கம்னு பேர் எடுத்து அந்த மக்கள் அங்கிருந்து வரும்போது அந்த மக்கள் நீங்க போகாதேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா? சினிமாவிலிருந்து நடிக்க போக ஏறாதீங்கன்னு அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா? பெரிய சிவாஜி கணேசன் அவரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா? பெரிய சிவாஜி கணேசன் அவரு இவர் அப்படியே நடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அப்படியே ஊர் 10 ஊர் எரிஞ்சிருச்சு, 10 பேர் செத்துட்டான், 10,000 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி சாலை மறியல் பண்ணிட்டானா? என்னங்க பேசுகிறீங்க? எல்லோரும் சந்தோஷப்பட்டானுங்க. சரி, அரசியலுக்காவது வந்து எதா பண்ணுவாரான்னு பார்த்தீங்களா என்ன பண்ணாருன்னு? வந்தோடனே நல்லா பேசியிருக்கார். வந்தோடனே என்ன சொன்னார்? வரவில்லை சார், எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண சார். இப்போ சார் அவர் என்ன சார், கட்சி ஆரம்பித்தாலே அரசியலுக்குள்ளே வந்துட்டாரா இல்லையா சார்? ஆமாம் வந்துட்டார்ல. கள்ளக்குறிச்சியில் கேட்குறாங்க இதுக்கு என்ன காரணம்னு, எதா பேசினாரா? இல்லை, ப்ரெஸ் மீட் வைக்கல. இங்கே வந்து பேசினார்ல, இந்த கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் இறந்தாங்க, இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க? அது அரசியல் மேடை இல்லை இல்லையா? மாணவர்கள் பற்றியில் எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிருக்கிறோம், கடந்து போயிருக்கலாம்ல. நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும், வெற்றி தாப்பர். நீங்கள் மேலே என்ன போட்டிருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகம்னு ஏன் போட்டீங்க? அரசியல் மேடை கிடையாது, தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடுக்குறாரு. அப்போ அரசியல் தானே சார் அது? அரசியல் மேடை தானே அது? அரசியல் மேடையில் அரசியல் பேசாமல் என்ன பண்ணுவீங்க? முதல்வர் சொன்ன மாதிரி அவியலா பண்ணிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா அரசியல் பேசுவீங்க. நீங்கள் வலிக்கிற மாதிரியும் பேசுவீங்க, வலிக்காத மாதிரியும் பேசுவீங்களா அப்படியே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போமா? தப்பு இல்லை சார் அது. 65 பேர் இறந்து கிடக்கிறான், அதை பற்றி இதுவரைக்கும் விஜயுடைய கருத்து என்ன சார்? சார், இன்னைக்கு விஜய் சொன்னுடைய நிர்வாகத்திறன்ல குறைபாடு இருக்குன்னு தான் அவரோட முதல்வர் நேரடியால சார் பேசணும். அதானே சார் அரசியல்? பொத்தம் பொதுவாக பேசுனா அது காமன் மேன். ஒரு பப்ளிக் வந்து அரசுடைய மெத்தனை பொக்குங்க அப்படின்னு காமனாக சொல்லிட்டு போயிடலாம், புரியுதுங்களா சார்? இன்றைக்கி விஜய் சொன்ன மாதிரி சார், படித்த இளைஞர்கள் வரணும், கண்டிப்பாக வரணும், சரிங்களா? ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருக்கணும்னா அதிகம் படிச்சிருக்கணும், நல்லவராக இருக்கணும், நேர்மையான அதிகாரியாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்கிறவராக இருக்கணும். இந்த மாதிரி அவர் சொன்ன எல்லா தகுதியும் உள்ள ஒரே தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாநில தலைவர், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே, புரியுதுங்களா? ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அவர் இருந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவர் அங்கே வெளியில் அங்கேருந்து நான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணும்போது கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க. எங்கள் மாநிலத்துட்டு போயிடாதீங்கன்னாங்க. நான் தமிழ்நாடு போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் பதவி விட்டு போனாலும் இங்கேயே இருங்கன்னாங்க. இல்லை, நான் அங்கே போகிறேன்னா கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் அந்த அன்னைக்கு பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், எங்கே பணி செஞ்சாலும் அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி காவல்துறையில் பணிபுரியும் போது பார்த்தீங்கன்னா காவல்துறையினராலேயே போற்றப்படக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக இருந்தார். வாரத்தில் ஒரு நாள் லீவு. ஐஎஸ்ஓ சார், இங்கே இருக்கிற காவல் நிலையத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நடத்துவாங்க வரக்கூடிய மக்களின்னு. ஆனால் அவர் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற காவல் நிலையமாக மாற்றி காமிச்சிருக்கார். அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த பதவியை வந்து நேசிச்சிருப்பார் சார், அந்த மக்களை வந்து நேசிச்சிருப்பார், அதுதான் அங்கே மெயின். அதே மாதிரி அந்த பதவி விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் விவசாயம் பார்த்தார். அதே வீத லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்றிணைத்து அந்த விவசாயத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம், எப்படி அந்த விவசாயத்தை மேம்படுத்தலாங்கிறத விழிப்புணர்வு உருவாக்குனார். அப்போது அந்த மக்களுக்காக உழைக்க தயாரானார். பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இப்போ தேசியத்துக்காக வேலை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாட்டில் இவரை தவிர வேறு யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இவருடைய குடும்பத்துக்காக சொத்து சேர்த்திட்டாரா?
சார், ஏற்கனவே வாங்கின சம்பளம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கார் சார். இல்லைங்களா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பதவியை விட்டுட்டு யார் வந்து இங்கே மக்களுக்காக சேவை செஞ்சு கொண்டுக்கிறாங்க? இப்போ உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து பேசின வழக்கு விஷயமா பெங்களூர் போனதாக ஒரு செய்தி வந்தது. பெங்களூரில் போயிட்டு 1 லட்சம் ரூபா பிணை தொகை கட்டிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கிறதா செய்திகள் வந்தது. ஆனால் எந்த ஒரு தமிழ் மீடியாவும் அதை கவர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ் மீடியா என்றைக்கு சார் பண்ணியிருக்காங்க? தமிழ் மீடியா இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? அப்படியே போட்டிருந்தா கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனார், ஜட்ஜையே வந்து வியக்க வைக்கிற அளவுக்கு பேசிட்டாரு, ஜட்ஜே இவர் போனோடனே எந்திரிச்சுன்னு வணக்கம் போட்டார், அப்படி தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? அங்கே போய் உட்கார சேர் கேட்டது, அந்த அவர் வந்து நான் உன் மேலே தான் கேஸ் போட்டிருக்கிறேன், உன்னையும் உட்கார சொன்னது, எந்திரிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எந்திரிச்சு ஓடி வெளியில் ஓடி வந்தது. இதை பற்றி யார் சார் பேசுவார்? போட்டா இவங்களில் அந்த மீடியாக்கெல்லாம் யார் சார் சோறு போடுவா? வாங்குற காசு 200 ரூபா அதுவும் கிடைக்காதுல்ல, எப்படி போடுவாங்க நம்புறீங்க நீங்கள்? அதனால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். அதே அங்கே போய் அவருக்கு வாழ்கன்னு 2 பேர் கோஷம் போட்டிருந்தாங்கன்னா அதை பிடிச்சி பெங்களூர்லேயும் உதயநிதி வட்டம் உருவானது, இந்த ரசிகர் வட்டம் முட்டை உருவானதுன்னு அவருடைய ரசிகர் நட்பணி மன்ற தலைவர் இருக்கிறார் இல்லையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் பண்ணியிருப்பார், அந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பார். அங்கே போனோடனே கேவலப்பட்டோடனே உடனே எல்லாத்துக்கும் காசு 200-400 ரூபா கொடுத்து வாயடைச்சிட்டாங்க சார். இனிமேல் டிஎம்கே உடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு சார். புரியுதுங்களா? இங்கே பெங்களூர் போனார், அடுத்தது உத்தரப்பிரதேசம் போவார், ஒவ்வொரு இடமா இனிமேல் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலையிறது மட்டுமே உதயநிதியுடைய வேலையாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. விரைவில் வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் செந்தில் பாலாஜியுடைய பக்கத்து ரூம்ல இருக்க தயாராக இருப்பாங்க சார். வரக்கூடிய 10ஆம் தேதி விக்ரமண்டல இடைத்தேர்தல் இருக்கு, எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க? உங்க சார்பில் பாமக வந்து போட்டிடுறாங்க உங்க கூட்டணியில், அதிமுக போட்டியிடறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகளையும் வாங்குறக்கான ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? என்ன மாதிரி திட்டம் இருக்கு சார்? விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும் சார் பாமகவுடைய வெற்றி உறுதி சார். எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள், அண்ணன் ஏசி சம்பத் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழுவை அமைச்சு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நான் 2 நாள் முன்னாடி கூட போயிருந்தேன், அந்த மக்களுடைய பயங்கரமான எழுச்சி இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு ஒன்றுமே நடக்கலை, கள்ளச்சாரை ஒன்று விற்றது ஒன்று தான் இதாக இருக்குது, மற்றபடி இவங்களால ஒன்றுமே திறம்பட செய்ய முடியல, கையாளாகாத முதல்வராக இருக்கிறாரு. அதனால் எங்களுடைய ஓட்டுக்கள் இந்த தடவை வந்து முழுக்க முழுக்க பாமகவுடைய சின்னமான மாம்பழத்துக்கு தான் சொன்னாங்க. நிறையா பேர், நிறையா மக்களுடைய கருத்தாகவும் அதுதான் இருக்குது. அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஒரு அன்புமணி அவர்கள், வேட்பாளர் அன்புமணி அவர்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கம் இருக்குது. அதனால் வெற்றி கன்ஃபார்ம் சார். ஏடிஎம்கேவுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவே ஏன் நிற்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமகவுக்கு மொத்தமாக குத்திடுவாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இந்த இடம் 3வது இடமே கிடைக்குமா, டெபாசிட் கிடைக்காது, பாமகவுக்கு சப்போர்ட் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி தான் அதிமுக நிற்கல அப்படின்றாங்க. டெபாசிட் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். இந்த தடவை டெபாசிட்டே கிடைக்காது, ஏன்னா போனோடய 2வது இடம் 3வது இடம் 4வது இடம் ஒரு சில இடத்துலலாம் டெபாசிட்டே கிடைக்கல எம்பி எலெக்ஷனில். இந்த தடவை டெபாசிட் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இது இதோட சேர்த்து 12வது தோல்வி ஆயிரும் எடப்பாடிக்கு, அதோட முடிஞ்சது அவருடைய அரசியல் கனவு. அதனால் இது எதுக்கு போய் சிரமப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் நிற்கல. இதுதான் முழுக்க முழுக்க காரணமாக தவிர சார், இங்கே ஒரு கட்சி சார் வெக்கமே இல்லாமல் இதில் நான் நிற்க மாட்டேன்னு சொன்னது எதாவது வரலாறு உண்டா சார் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் உங்கள் ஆளுகளாக ஆளுமை ஆளுமை ஆளுமைன்னு எழுதுகிறாங்களே, ஒரு இடைத்தேர்தலே நிற்க முடியலையே, நீங்கள் இன்னும் ஆளுமை பயந்து போய் தான் நிற்கிறீங்க சார். நாம் தமிழர் நிற்கிறாங்க சரிங்களா, என்ன நம்பிக்கையில் நிற்கிறாங்க? எவ்வளோ பெரிய படம்பலத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளெலாம் எதிர்த்து நிற்கிறாங்கிறாங்க. பிஜேபி நிற்கிது, பிஜேபியுடைய கூட்டணி நிற்கிது, எதை எதுக்காக நிற்க? மக்களுடைய மக்களாக நிற்கிறோம், அதனால் நிற்கிற மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம் சரிங்களா. நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு போட்டாலும் மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய ஒரே கட்சியே பாஜக இருக்குது, அதனோடு சேர்ந்து தோழமை கட்சியான பாமகவும் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ராமதாஸ் அவர்களும் மிக தீவிரமாக மக்கள்கிட்ட வந்து மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களாக இருக்கிறாங்க. அதே வழியில் தான் அண்ணாமலை அவர்களும் இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்டே இருக்குது. நம்மளுக்காகனா ஒரு குரல்னா ஓடோடி வந்து நிற்கக்கூடிய தலைவர்லாம் அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் நாங்களும் எதாக இருந்தாலும் சார் போய் நிற்கிறோம், அந்த தேர்தலில் நிற்கிறோம், களம் காண்றோம். ஒரு களத்திலேயே நிற்க முடியாத ஒரு அரசியல் கட்சி எதுக்காக இருக்கணும்னு கேட்குறேன். அவருக்கு அதுக்கு ஒரு தலைவர் தேவையா? அதுக்கு ஒரு நான் அந்த ஆளுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தேவையா? ஆளுமையே இல்லாதவர் ஒரு தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறேன். எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.